வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, வாடகைத்தாய் சட்டம் 2021 பற்றி எழுதுக அப்படிங்கிற ஒரு 15 மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அதற்கான PDF தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் அதற்கான அப்டேட் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாடகைத்தாய் சட்டம், வாடகைத்தாய் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2019 மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டது. 2021 வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2022 ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை தாய் முறை மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள சில கட்டுப்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதில் முக்கியமான கட்டுப்பாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வணிக நோக்கத்தில் வந்து வாடகை தாய் முறையில் வந்து ஈடுபடக்கூடாது, வாடகை தாயாக செயல்படக்கூடாது வணிக நோக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாடகை தாயாக செயல்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னலமற்ற நோக்கத்தில் மட்டும்தான் வந்து இந்த வாடகை தாய் முறையில் வந்து ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. ஓகேங்களா? இதற்கான முக்கிய விதிகள், இந்த வாடகை தாய் சட்டம் 2021 குறிக்கோள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாட்டின் வளர்ந்து வரும் கரூராமை தொழிலின் வாடகை தாய் பகுதியை வந்து ஒழுங்குபடுத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தோட முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாடகை தாய்க்கான வரையறை, வாடகை தாய்க்கான வரையறை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, குழந்தை பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் பெரும் கனவாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது சிலருக்கு கைகூடாமலும் போகிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னாகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சமூகத்தோட ஏளன பேச்சுக்கு வந்து அந்த தம்பதிகள் வந்து ஆளாகிறாங்க. ஓகேங்களா? குழந்தை இல்லை அப்படிங்கிற சமூகத்தோட ஏளன பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பதிகள் வந்து ஆளாகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வாடகை தாய் அல்லது பதிலி தாய் முறை மூலமாக அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முன் வராங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாடகை தாய் முறை. இந்த வாடகை தாய் அல்லது பதிலி தாய் முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்காக தன்னுடைய கர்ப்பப்பையை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக் கொடுக்கும் முறை தான் வந்து பார்த்திங்கன்னா வாடகை தாய் முறை அல்லது பதிலி தாய் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உடல் ரீதியாக குழந்தை பெற்றெடுக்க முடியாத பெற்றோருக்காக மட்டும்தான் வந்து இந்த செயல்முறை வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம், வாடகை தாய் முறையில் முறைகேடுகள் நடைபெறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாடகை தாய் மூலம் குழந்தை பெறுவதை ஒழுங்குபடுத்த 2019 வந்து ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம். இதில் வந்து பல முறைகேடுகள் நடைபெறுது. வணிக முறையில் வந்து பார்த்திங்கன்னா வாடகை தாயாக செயல்படுறாங்க. இந்த மாதிரி வந்து பல முறைகேடுகள் நடைபெறதை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து 2019 அறிமுகப்படுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்து விதிமுறைகள், அதாவது வாடகை தாய் முறையை வந்து அந்த வாடகை தாய் முறையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விதிமுறைகள் வந்து இருக்குது. என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருமணமாகி குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாக இருக்கணும். அதாவது ஒரு தம்பதிக்கு வந்து திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து வாடகை தாய் முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாகணும் ஆகலாம். ஓகேங்களா? இந்திய தம்பதிகளாக இருக்க வேண்டும். அதாவது அந்த தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்திய தம்பதிகளாக இருக்க வேண்டும். குழந்தை தேவைப்படும் தம்பதியரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு 23 முதல் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 முதல் 55 வயதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இதற்கான வயது தகுதி வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தங்க வாடகை தாய் முறை வந்து பார்த்திங்கன்னா பெறணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வயது தகுதி எப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, ஆணுக்கு அதாவது பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 முதல் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 முதல் 55 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாடகை தாய் முறையை வந்து பெற முடியும். ஓகேங்களா? அவர்களுக்கு குழந்தை இருத்தல் கூடாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இருத்தல் கூடாது. உயிரியல் ரீதியாகவோ அல்லது தத்தெடுக்கப்பட்டதாகவோ அல்லது வாடகை தாய் முறை மூலமாகவோ எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து குழந்தை இருக்கக்கூடாது. குழந்தை பெற இயலாததற்கான சான்றிதழ் வந்து அவங்க வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா? அடுத்து வாடகை தாய்க்கான விதிகள், இதே வாடகை தாயாக வந்து ஒருத்தங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான விதிகளும் இருக்குது. ஓகேங்களா? குழந்தை பெற்றுத்தரும் தாய் குழந்தை பெற விரும்புவோருக்கு உறவினராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாடகை தாயாக இருப்பவர் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பெற்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது குழந்தை பெற்றுத்தரும் தாய் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற விரும்புவோருக்கு வந்து உறவினராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாடகை தாயாக இருப்பவர் வந்து ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பெற்றவராக இருக்கணும். ஒரு முறை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் வந்து வாடகை தாய் முறையில் வந்து குழந்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 25 முதல் 35 வயதுக்குள்ளே வந்து அவங்க வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாடகை தாயாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும்தான் வந்து வாடகை தாயாக செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றுத்தரும் தாய் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவினராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருமணமாகி
குழந்தை வந்து அவங்களுக்கு இருக்கணும், குழந்தை பெற்றவராக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாடகை தாயாக செயல்பட முடியும். ஓகேங்களா? வாடகை தாய் சட்டத்தின் பின்னணி. இந்தியாவில் இருக்க பெண்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வெளிநாட்டவர் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. அதாவது வாடகை தாய் மூலமாக வந்து இந்தியாவில் இருக்க பெண்கள் மூலமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வெளிநாட்டவர் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இதனால் வந்து வாடகை தாய் மார்க்கெட் வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரியதாக இருந்துச்சு முன்னாடி. ஓகேங்களா? 2015 முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வாடகை தாய் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? 2005 2015 வெளிநாட்டு தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் 25,000 குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாடகை தாய்முறை மூலமாக. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா 2015 வெளிநாட்டினர் இந்தியாவில் வாடகை தாய்முறையில் வந்து குழந்தை பெற தடை விதிக்கப்பட்டது. ஓகேங்களா? வகைகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த வாடகை தாய்முறையில் வந்து இரண்டு வகைகள் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான வாடகை தாய்முறைகள் வந்து இருக்குது. அதில் வந்து முதல் முறை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறை. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தம்பதியில் ஆணோட விந்தணு வந்து பெறப்பட்டு வாடகை தாயில் வந்து செயற்கை கருவூட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா கருவூட்டல் செய்வாங்க. ஓகேங்களா? இதில் வாடகை தாய் தான் குழந்தைக்கு வந்து உயிரியல் தாயாக வந்து செயல்படுவாங்க. அந்த ஆணின் மனைவி சட்டரீதியான தாயாக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? இதற்கு இந்தியாவில் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்போ தற்போது. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது முறை. இரண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகால வாடகை தாய்முறை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது செயல்பாட்டில் இருக்குது. இந்த முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடிகை நயன்தாரா மற்றும் அவரது கணவர் இயக்குனர் விக்னேஸ்வரன் இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றாங்க. ஓகேங்களா? தம்பதியர் இருவரின் விந்தணு மற்றும் கருமுட்டை பெற்று வாடகை தாயின் கருப்பையில் வந்து கரு பதியப்படுகிறது. இந்த முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது தடை இல்லை. சமீபத்திய செய்தி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஸ்வரன் கர்ப்பகால வாடகை தாய் முறையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.